ஹாய், என்சிஆர்டி கிரேட் 12 சாப்டர் 9 கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் புக் பேக் கொஷின் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். கொஷின் நம்பர் 9.6, யூசிங் ஐபிஎஸ்சி நாம்ஸ் ரைட் த ஃபார்முலா ஆஃப் அதர் ஃபாலோயின் கொடுத்துருக்காங்க. ஒரு 10 காம்பவுண்டு, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், டெட்ரா ஹைட்ராக்சிடோ ஜிங்கேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிங்கேட்னா இங்கே நமக்கு என்ன இருக்கும், ஜிங்க் இருக்கும், அண்ட் டெட்ரா ஹைட்ராக்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஓஹெச் என்ன வரணும், நமக்கு 4 times வரணும், ரைட்? ஸோ ஜிங்கேட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஜிங்கேட்னா இது ஆனயானிக் ஸ்பியராக இருக்கணும். இப்போ ஜிங்கோட சார்ஜ் 2, ரைட்? ஓஹெச்சுக்கு பார்த்தீங்கன்னா -1, 4 இருக்கிறதுனால -4 வரும். 2 - 4 என்ன, நமக்கு மேலே -2 வரும். இதுதானது ஃபஸ்ட்டு காம்பவுண்டுக்குரிய ஆன்சர், ரைட்? அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள், பொட்டாசியம் டெட்ரா குளோரிடோ பெலாடேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பொட்டாசியம் கே பொட்டாச்சு, ரைட்டா? ஸோ டெட்ரா குளோரிடோ பெலாடேட்டு. ஸோ இங்கே லிகானோட நேம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இது கவுண்டர் அயான், அப்படின்னா ஸ்பியருக்கு வெளியே பொட்டாசியம் இருக்குது, எழுதியாச்சு. அடுத்து டெட்ரா குளோரிடோ பெலாடேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பெலாடியம் இருக்குது அண்ட் டெட்ரா குளோரிடோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சிஎல் 4 times இருக்குது, ரைட்? அண்ட் பெலாடியத்தோட ஆக்சிஜன் சைடு வந்து 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குளோரினுக்கு பார்த்தீங்கன்னா -1, 4 இருக்கிறதுனால -4. அப்போ மேலே என்ன சார்ஜ் வரும், நமக்கு -2 வரும், ரைட்டா? அப்போ மேலே -2 வருதுன்னா அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும், 2 வரணும். அப்போ என்னாகும், K2PdCl4, இதுதான் இதோடைய ஃபார்முலா. ஸோ சார்ஜ் கரெக்டாக நமக்கு பேலன்ஸ் பண்ண தெரியணும். அடுத்து தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ரைட்? டைஅமைன் டைக்ளோரிடோ பிளாட்டினம் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பிளாட்டினம், ரைட்டா, டைஅமைன் NH3 2 times அண்ட் டைக்ளோரிடோ, ரைட், பிளாட்டினம் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாட்டினம் இட்ஸ் அ நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ், ஏன்னா 2 கொடுத்துருக்காங்க. இதுக்கு 2 வரும், சிஎல் ஒரு சிஎலுக்கு -1, அப்போ 2 CL -2, +2 - 2 0 ஆயிரும். மேலே என்ன வரும், எனக்குள்ள 0 தான். இட்ஸ் அ நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ், ரைட்டா? அண்ட் ஃபோர்த் ஒன் பாருங்கள், பொட்டாசியம் டெட்ரா சைனிடோ நிக்கல் லேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து தான் லிகான் நேம் ஸ்டார்ட் ஆகுது, அதாவது டெட்ரா சைனிடோலேருந்து தான். அப்போ நிக்கல் தான் நமக்கு என்னது, மெட்டல். அப்போ பொட்டாசியம் நமக்கு எங்கே வருது, வெளியே வருது. அப்போ பொட்டாசியம் அடுத்து என்ன போடுறோம், நிக்கல் லேட் டெட்ரா சைனிடோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சிஎன் எத்தனை தடவை இருக்குது, நமக்கு 4 times இருக்குது. ஸோ நிக்கலுக்கு 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ப்ராக்கெட்டில் பாருங்கள், நிக்கலே 2 கொடுத்துட்டாங்களே. அப்போ சைனைடுக்கு என்ன ஆயிரும், ஒருதுக்கு -1, அப்போ 4 -4, 2 - 4 என்ன வரும், நமக்கு -2 வரும். அப்போ -2 இங்கே வந்துச்சுன்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும், K2 வேணும். ஏன்னா கே வந்து +1 இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆயிரும், இங்கே 2, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ K2NiCN4, இதுதான் ஃபார்முலா. அண்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், பென்டா அமைன் நைட்ரிடோ ஓ கோபால்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கோபால்ட் எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் பென்டா அமைன், அம்மோனியா 5 இருக்குது, ரைட்டா? அடுத்து நைட்ரிட்டோ லிகாண்ட் NO2 கொடுத்துருக்காங்க. அந்த NO2 எது மூலமாக லிங்க் ஆயிருக்கு, நமக்கு ஆக்சிஜன் மூலமாக லிங்க் ஆயிருக்கு. அப்போ அதை நம்ம எழுதுவோம், என்ன பண்ணுவோம், ONO அப்படின்னு எழுதணும், ரைட்டா? அண்ட் இது 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மேலே என்ன சார்ஜ் வரும் பாருங்கள், இது +3, இது அம்மோனியா நமக்கு 0, அண்ட் இந்த ONO போட்டோம் இல்லையா, NO2, இதோட சார்ஜ் -1. அப்போ +3 -1 ஆயிரும், +2 வரும். இது ஒரு கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ், ரைட்டா? அடுத்து பாருங்கள் 6th one. ஸோ ஹெக்ஸா அமைன் கோபால்ட் 3 sulfate அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கோபால்ட் எழுதிக்கலாம், அண்ட் இதில் என்னது, ஹெக்ஸா அமைன் NH3 6 times, இது வந்து 3, இது வந்து 0. அப்போ ஓவரால் சார்ஜ் என்ன வந்து, நமக்கு நேரத்தில் 3+, அண்ட் சல்ஃபேட் கொடுத்துருக்காங்க, சல்ஃபேட் 2-, ரெண்டு வேறு வேறு சார்ஜ். அப்போ பேலன்ஸ் பண்ணுறது என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன வரும் ஆன்சர் பாருங்கள், CO NH3 6 times, twice SO4 என்ன வரும், நமக்கு 3 வரும். ஸோ இதுதானது 6th ஆன்சர். 7th பாருங்கள், பொட்டாசியம் ட்ரை ஆக்சலேட்டோ குரோமேட் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? பொட்டாசியம் நமக்கு முன்னாடி வரப்போகுது. ஸோ கே அண்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு பண்ணிக்கலாம், குரோமியம் போட்டுக்கலாம், ஏன்னா குரோமேட் இருக்கிறதுனால குரோமியம். ட்ரை ஆக்சலேட்டோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆக்சலேட்டோ எத்தனை தடவை வருது, 3 times, அண்டு குரோமியத்தோடைய சார்ஜ் 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதோடைய சார்ஜ் 3, ஆக்சலேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்சலேட்டுக்கு -2, அப்போ 3 oxalate என்ன வரும், -6. ஸோ அப்போ மேலே என்ன வரும், நேரத்தில் நமக்கு -3 வரும் இல்லையாப்பா, -3 வரும். அப்போ கேக்கு வந்து +1, அப்போ நியூட்ரலைஸ் பண்ணமாதிரி நமக்கு நேரத்தில் இங்கே 3 வந்துடும், அண்ட் இங்கே மேலே என்ன வரும், சார்ஜ் நமக்கு நியூட்ரலைஸ் ஆயிரும், ரைட்டா? அப்போ K3CrOX 3 times. ஸோ அதானது 7th ஆன்சர், ரைட்டா? அண்ட் அடுத்து பாருங்கள் 8th பாருங்கள்,
ரைட். பொட்டாசியம் ட்ரை ஆக்சலேட்டோ சாரி எக்ஸா அமைன் பிளாட்டினம் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பிளாட்டினம் எழுதிக்கலாம், ஹெக்ஸா அமைன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன அது அம்மோனியா 6 தடவை, ஹெக்ஸானா 6. ஸோ ஹெக்ஸா அமைன் அம்மோனியா நியூட்ரல் லிகாண்டு. பிளாட்டினத்துடைய சார்ஜ் என்ன கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சார்ஜ் என்ன அப்படியே மேலே நமக்கு 4+ வரும், ஏன்னா அது 0 அப்படின்றதுனால. ஸோ இதான் அது 8th ஆன்சர். அண்ட் 9th கொஸ்டின் பாருங்கள், டெட்ரா ப்ரோமிடோ குப்ரேட் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குப்ரேட்னா காப்பர், அப்போ காப்பர் இருக்குது, டெட்ரா ப்ரோமிடோன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பிஆர் 4 times இருக்குது, ரைட்டா. இதோடைய சார்ஜ் -1, அப்போ இங்கன்னா -4. காப்பருக்கு 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அப்போ +2. மேலே என்ன சார்ஜ் வரும் நமக்கு, -2 வரும். இதானது 9th. அண்ட் 10th பாருங்கள், பென்டா அமைன் நைட்ரிடோ என் கோபால்ட் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே முதல் கோபால்ட் எழுதிக்கலாம், பென்டா அமைன் எழுதிக்கலாம், NH3 5 times, நைட்ரிடோ என்னு கொடுத்துருக்காங்க, அப்போ NO2 1 time, ரைட்டா. 3 கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ கோபால்ட் இங்கே +3, இது 0. அண்ட் NO2 பார்த்தீங்கன்னா -1. அப்போ சார்ஜ் மேலே என்ன வரும் நமக்கு, +2 வரும். அப்போ அது ஒரு கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ், அதனால தான் நமக்கு என்ன அது கேட்டானிக் ஸ்பெயினால் தான் அப்படியே இருக்குது. ஆனியானிக் இருந்தால் கோபால்ட் 8 அப்படின்னு வந்திருக்கும், ரைட். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம பண்ணியாச்சு, ஸ்ட்ரக்சர் டிரைவ் பண்ணியாச்சு. இதை டிரைவ் பண்ணும்போது நீங்கள் என்ன பார்க்கணும்னா, அந்த கவுண்டரானுடைய சார்ஜும் ஸ்பீடோடைய சார்ஜையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே 3-, இங்கே +1 இருக்குது, இதை நம்ம என்ன பண்ணுறோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இதை மட்டும் மறந்துடக்கூடாது, மற்ற எல்லாமே யூஸ்வல் ரூல் அப்ளை பண்ணுறது தான், ரைட். தேங்க்யூ.